ஏற்கனவே திருமணமான பெண்களை மணந்த இந்திய நடிகர்கள் யார் யார் என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மாளை திருமணம் முடிக்கும் பொழுது இரண்டாவதாக திருமணம் முடித்துக் கொண்டார். அதாவது அம்மா ஜானகி அவர்களுக்கு ஏற்கனவே நடிகரும் ஒப்பனை கலைஞருமான கண்பதி பட் என்ற கன்னட கலைஞரை காதலித்து இருவரும் திருமணம் செய்தனர். பிறகு இருவரும் பிரிந்து விட்டனர். அந்த நேரத்தில் 1950 மருத நாட்டு இளவரசி என்ற படத்தின் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து நடித்தனர். அப்போது இருவர்களுக்கும் காதல் ஏற்பட்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். நடிகர் சரத்குமார் ஏற்கனவே ராதிகா அவர்களுக்கு 2 திருமணம் ஆனவர். அந்த நேரத்தில் சரத்குமாருக்கு ராதிகா 2 மனைவி ஆவார். சரத்குமார் 1987 சாயா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு வரலட்சுமி, பூஜா என்ற 2 மகள்கள் இருக்கிறார்கள். நடிகர் பிரசாந்த் நடிகர் பிரசாந்திற்கும் தொழில் அதிபராக இருந்த கிரகலட்சுமி என்பவருக்கும் திருமணம் ஆனது. இவர்களுக்கு 1 பிறந்தது. பிறகுதான் ஏற்கனவே கிரகலட்சுமி திருமணம் முடித்துக் கொண்டவர் என்பது பிரசாந்த் குடும்பத்திற்கு தெரிந்தது. பிறகு இவர்கள் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தனர். மறுபுறம் அவரது மனைவி கிரகலட்சுமி வரதட்சணை கொடுமை என்ற 1 வழக்கும் பதிவு செய்தார். ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் ஏற்கனவே திருமணமான மான்யதா அப்படிங்கக்கூடிய 1 பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.